எல்லாருக்குமே வணக்கம். நான் இமைகள் பேசுகிறேன். காவலர் தேர்வு எழுத போகும் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல் தடவையாக இந்த காவலர் தேர்வு எழுதக்கூடிய சகோதர சகோதரிகள் அதிகமாக பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வருங்கால காவலர்கள், நம்ம எல்லாருமே போலீஸ் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுக்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயம் பதட்டம் இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம் எழுத போகக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கான ஃபைனல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாமுக்கு முன்கூட்டி ஃபிங்கர் டிப்ஸில் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் கூற போகிறோம். கண்டிப்பாக எக்ஸாம் எழுத போகக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து எக்ஸாம் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதில் முதல் விஷயம் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை, இதில் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் எடுத்துக்கலாம், கூட ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. தேவை அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரிஜினல் மட்டும் போதும். ஸோ ப்ளூ ஆர் பிளாக் பேண்ட் பென், பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இங்கு பேனாவோ ஸ்டிக்கு பேனாவோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் மிகப்பெரிய தவறு என்னென்னா மடித்து கொடுக்குறது. ஓஎம்ஆர் ஷீட்டை எந்த ஒரு கார்னரையும் சரி, ரெண்டாவோ இல்லை கார்னரோ மடிக்கவே கூடாது, இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கொஸ்டினுக்கு இரண்டு பதில் அளிக்கவே கூடாது. ஸோ பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் அல்லோடு, ஸோ வேறு எந்த பேனாவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம வந்து செக் பண்ணக்கூடியது. அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னா, தேர்வு அறையில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் மனநிலையை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ஓகேவா, நீங்கள் வந்து உங்கள் மனநிலையை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாம் எழுதி முடிப்போம், நம்மளுக்கு எல்லா கொஸ்டினுமே தெரியும், நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வித்தாள் அணுகுமுறை. அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து உங்கள் கையில் கொடுத்தோன்னே நீங்கள் வாங்கி படித்த உடனே, ஸோ நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, அவ்வளோதாண்டா எந்த கொஸ்டினுமே தெரியல, நம்ம ஃபெயில் தாண்டா ஆகும், பாஸே ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸோ கேள்வித்தாளை வந்து ஒரு ப்ராசஸ் படி தான் அணுகுமுறையாக பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியாத கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு அப்படின்னா, அந்த எக்ஸாமில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. நல்லா ஈஸியாக இருந்தது அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத கேள்விகள் வந்துச்சுன்னா கடைசியில் வந்து பதில் அளிச்சிக்கலாம், தெரிஞ்ச கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதில் அளிங்க. அடுத்து தெரியாத கேள்விகள் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதை அப்படியே விட்டுருங்க, கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து தெரியாத கொஸ்டின் எல்லாமே ஃபைனலாக மட்டும்தான் எழுதணும், இடையில போட்டு அதை குழப்பி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே எக்ஸாம் எழுதும்போது மிகப்பெரிய தப்பு பண்ணுவோம். என்னென்னா எல்லா கொஸ்டினும் கலவையாக போட்டு அங்கே ரெண்டு கொஸ்டின் அடிக்கிறது, கடைசியில் போய் ரெண்டு கொஸ்டின் எழுதிட்டு வரது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். முதல்ல இந்த மாதிரி பண்ணவே கூடாது. எக்ஸாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் வந்து மூணு பகுதியாக பிரிச்சுக்கணும். தெரிந்த கேள்விகளை வந்து ஒரு பகுதியாக பிரிச்சுக்கணும், சந்தேகமாக இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து ஒரு பகுதியாக பிரிக்கணும். சந்தேகமாக இருக்கக்கூடிய கேள்விகள்னால் நீங்கள் கேள்வி படித்த உடனே ஆன்சர் வந்து ரெண்டு இல்லைனா மூணு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதை ஒரு பிரிவாக பிரித்து வச்சுக்கணும். சுத்தமாக தெரியவே இல்லை, நீங்கள் கேள்வி படிச்சிட்டிங்க எதுவுமே தெரியல அப்படின்ற கொஸ்டினாக ஒரு பகுதியாக பிரிச்சுக்கணும். மொத்தம் மூணு பகுதியாக பிரிச்சுக்கணும். இந்த போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தெரிந்த கேள்விகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 35 கொஸ்டினாவது நீங்கள் படித்த கேள்விகள்லேருந்து தான் வரும். ஸோ சிறு வயதுலேருந்தே படித்த கொஸ்டின் தான் வரும், அதை வந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம். 30-35 கொஸ்டின் வந்து சாலிடாக நீங்கள் எழுதலாம். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஸோ இதை வந்து எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுட்டான இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து போகணும். குழப்பமான பதில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 25-20 கொஸ்டினுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து சற்று நீங்கள் வந்து சிந்திச்சுதான் எழுதுறோம். ரெண்டு ஆன்சர் உங்களுக்கு வந்து தெரியும், அதில் எது வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்றத யோசித்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியாத பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கொஸ்டினுக்குள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியலப்பா அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சா நம்மளுக்கு வந்து பாஸ் கிடைக்கும், இந்த ஆன்சர் சூஸ் பண்ணால் நம்ம வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மனநிலை தோணும் போது அதை வந்து டிக் பண்ணிட்டு வாங்க. தயவுசெய்து எந்த ஒரு கொஸ்டினுமே டிக் பண்ணாமல் வந்துடாதீங்க, எல்லா கொஸ்டினுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால் 80 கொஸ்டினுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆகுது அப்படின்னா ஒரு மார்க் வந்தாலும் கட்டாப்பில் ரொம்ப உங்களுக்கு மேலே தூக்கி கொண்டு போய் விடும் அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் ஃபைனல் டிப்ஸ். நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இதில் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை பேட்டர்ன் வைஸாக பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி டைமே உங்களுக்கு குறைக்க முடியும். 80 நிமிடம் அப்படின்றது 65 நிமிடத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் சைக்காலஜி கொஸ்டின்ஸில் யோசிச்சு எழுதுகிற மாதிரி நிறையா வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து ஆல்ட்ரா வரிசாக பிரிச்சுக்கோங்க. இப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதுதாங்க நாங்கள் சொல்ல வந்த டிப்ஸு. இதை தவிர்த்து இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பிடிச்சிச்சின்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.